எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைய தினம் ஜூலை மாதம் 13ஆம் தேதி 2022 ஆண்டு புதன்கிழமை திருநாள், நிறைந்த பௌர்ணமி நன்னாள், அதாவது ஆனி மாத பௌர்ணமி அப்படிங்கிறது இந்த பௌர்ணமிக்குரிய சிறப்பு. ஆனி மாத பௌர்ணமி என்பது ரொம்ப விசேஷமாக கருதப்படுகிறது. அதுவும் இந்த பௌர்ணமி புதன்கிழமை திருநாளில் வருவது ரொம்ப விசேஷமானதாக பார்க்கப்படுகிறது. புதன்கிழமை திருநாளில் வரக்கூடிய பௌர்ணமியானது மகாலட்சுமி தேவிக்கு ரொம்ப உரியதாக பார்க்கப்படுகிறது. இந்நாளில் வழிபாடுகளை செய்தால் செல்வ மழை பொழியும் என்றும் சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட இந்த திருநாளிலே இந்த ஒரு விஷயத்தை செய்தால் அற்புதமான அதிசயிக்கும் வகையிலான பலன்களை உங்களால் பெற முடியும். பொதுவாக ஆனி மாத பௌர்ணமி மட்டும் இல்லாமல் எல்லா பௌர்ணமிகளிலும் சில நல்ல விஷயங்களை செய்யணும், சில விஷயங்களை செய்யக்கூடாது. அதில் முதல் விஷயம் என்னன்னு நான் சொல்லிடுறேன். பொதுவாக பௌர்ணமி வந்தாலே முகச்சவரம் செய்வது, முடி வெட்டுவது, மொட்டை போடுவது, நகம் வெட்டுவது போன்ற செயல்களை செய்யக்கூடாது என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. முடிந்தவரை சைவ உணவுகளையே எடுத்துக்கொள்ளுங்கள். பௌர்ணமி திருநாளில் அசைவ உணவு வேண்டாம். காரணம் என்ன? பௌர்ணமி மாதத்திலே இந்த பிரபஞ்சத்தின் சக்தி அதிகரிக்கும் இந்த பௌர்ணமி நாளில். ஸோ இந்த நாளில் இந்த அசைவ உணவு நாம் சாப்பிடும் பொழுது அது செரிமானமாகாது, உடல் கோளாறுகளை அதை ஏற்படுத்தி கொடுக்குங்கிறதுக்காக இதை சொல்கிறது. மாந்திரீக சாஸ்திரத்தின்படி பௌர்ணமி நாளிலே இந்த பிரபஞ்சத்தின் சக்தி அதிகமாக காணப்படும். எனவே இந்நாளில் நாம் வேண்டும் வேண்டுதல்கள் அப்படியே பலிக்கும் என்ற ஒரு ஐதீகமும் இருக்கிறது. எனவேதான் பெரும்பான்மையான பரிகாரங்கள் பௌர்ணமி திருநாளிலேயே நிகழ்த்தப்படுகிறது. அதே மாதிரி பௌர்ணமி நாளில் கொஞ்சம் வெளியே வந்து மனசார சந்திர பகவானை வேண்டி வழிபாடு செய்ய வேண்டும், வெளியில் நின்று. அது ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த சந்திரனினுடைய ஒளி நம் மீது படும் பொழுது நம்மளுடைய மனதில் இருக்கிற சஞ்சலங்கள் யாவும் நீங்கும். ஏன்னா உங்களுக்கு தெரியும், ஜோதிட சாஸ்திரத்திலே மன ரீதியான கடவுள் என்று பார்க்கும் பொழுது அது சந்திர பகவான் தான். அதனால தான் நம்ம சொல்கிறது. அதே மாதிரி இந்நாளில் முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடாது என்றும் ஒரு சாஸ்திரங்கள் இருக்கிறது. ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி, இந்நாளில் பிரபஞ்ச சக்தி அதிகமாக இருக்கும் பொழுது நம்மளுடைய மனமானது ஒருவித பதட்டத்தோடும் தயக்கத்தோடும் இருக்கிறது. அதனால் கண்டிப்பாலும் முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கிறது. அதே மாதிரி பௌர்ணமி நாளில் வீடு கட்டுவது, சுபகாரியங்களை செய்வது, வீட்டினை புதுப்பிப்பது போன்ற நல்ல காரியங்களையும் தாராளமாக செய்யலாம். மேலும் பொதுவாகவே நான் சொல்கிறேன், பௌர்ணமி திருநாளில் மௌன விரதம் இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. அதிகமாக பேசாமல் மௌன விரதம் இருந்துக்கிறது நல்லது. தேவையற்ற அசுப வார்த்தைகளை பிரயோகம் செய்யாமல் இருப்பது ரொம்ப நல்லது. சுப வார்த்தைகளை பேசி பயன்படுத்தி தியானம் செய்து மேற்கொண்டால் உங்களுக்கு ரொம்ப நல்லது. பௌர்ணமி திருநாளில் நீங்கள் தியானம் செய்தீர்கள், ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் ரிலாக்ஸாக தியானம் செஞ்சீங்கன்னா ஒரு வருடம் தவம் செய்த பலனினை நீங்கள் பெறுவீர்கள் அப்படின்னும் சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி பௌர்ணமி நாளிலே காலையிலேயே நேரமாக எழுந்து வீடு முழுவதும் சுத்தம் செய்து, பூஜை அறையை சுத்தம் செய்து, குளித்து நீங்களும் சுத்தமாக்கி வாசலிலே கோலமிட்டு தாமரைப்பூ கோலம் இடலாம், அல்லது தெய்வீக சின்ன கோலங்கள் இடலாம், ரொம்ப நல்லது. அப்புறம் மகாலட்சுமி தேவியை மனதார வழிபாடு செய்ய வேண்டும். நான் முன்னாடி சொல்லிட்டு ஆனி மாத பௌர்ணமி மகாலட்சுமிக்கு ரொம்ப உகந்தது அப்படின்ட்டு, இந்த பௌர்ணமி திருநாளிலே இந்த வாசனை பொருளை மகாலட்சுமி தேவிக்கு சாற்றி வழிபாடு செய்கிறதுங்கிறது அற்புத பலன்களை பெறக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக நான் சொல்கிறேன், வாசனைக்கு பெயர் போன மூலிகை பொருள் என்று சொல்லக்கூடியது ஏலக்காய். இந்த ஏலக்காய் அப்படிங்கிறது நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுறோம், பெரும்பான்மையான நல்ல விஷயங்களுக்கெல்லாம் ஏலக்காய் யூஸ் பண்ணுவோம். மகாலட்சுமி குடியேறும் 108 பொருட்களிலே ஏலக்காயும் ஒன்று. எனவே மஞ்சள் நிற நூலால் இந்த ஏலக்காய் மாலையை கோர்க்க வேண்டும். எப்படி ஏலக்காயை கோர்க்க வேண்டும்? ஒரு 11, 21, 51, 108 இந்த எண்ணிக்கையில் ஏலக்காய்களை நீங்கள் எடுத்துக்கொண்டு அதை தண்ணீரிலே ஊற வைத்து ஒரு 5-10 நிமிஷம் ஊற வச்சு அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் ஊசியில் கோர்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக கோர்க்க முடியும். மஞ்சள் நிற நூலால் அந்த ஏலக்காய்களை ஊசியில் கோர்த்து நீங்கள் வந்து அதை மாலையாக்கி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மகாலட்சுமி தேவிக்கு சாற்றணும்.
இப்படி மகாலட்சுமி தேவிக்கு சாட்டும் போது ரொம்ப நல்ல பலன். சார், அருகில் லக்ஷ்மி கோயில் இல்லை, அதாவது பொதுவாக பெருமாளின் சன்னதியில் தாயார் வீற்றிருப்பார், அவருக்கு சாற்றலாம். அப்படி போக முடியாத சூழ்நிலை வீட்டிலேயே மகாலட்சுமி படத்துக்கு சாற்றலாம். பல பேர் கேட்பீங்க, ஏலக்காய் மேலே தட்சிணாமூர்த்திக்கு சாற்றுவது ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க, சரஸ்வதிக்கு சாற்றுறது ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க, ஹயக்ரீவர் அவருக்கு சாற்றுறது ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன லக்ஷ்மிக்கு சாற்ற சொல்கிறீங்கன்னா, லக்ஷ்மிக்கு இது முக்கியமானதாக சாற்ற வேண்டும். அதுவும் இன்று பௌர்ணமி திருநாளில் சாற்றுவதுங்கிறது ரெட்டிப்பு மடங்கான பலன்களை உங்களுக்கு தேடி பெற்றுத்தரும்ங்கிறதுல ஐயம் ஏதுமே கிடையாது. எல்லா விதத்திலும் உங்களுக்கு ரொம்ப 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 நல்லதாகவே கருதப்படும். இன்றைய தினத்திலே வரக்கூடிய இந்த அற்புதமான ஒரு அற்புதமான நேரத்தையும் நாளையும் தவற விடாதீர்கள். இந்த மாலையை லக்ஷ்மிக்கு சாற்றி நிறைந்த வழிபாடுகளை முழு மனதோடு செய்கிற பட்சத்தில் எல்லா விதமான சகல நன்மைகளையும் நீங்கள் பெறுவீர்கள்ங்கிறதுல ஐயமில்லை. இப்பதிவு பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.